காலத்துல இலவசமா அந்த கொரோனா சிகிச்சையில கொடுக்கணும்னு சொல்லி நாம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனா இதையும் இந்த அரசாங்கம் கட்டணம் வசூலிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தனியார் மருத்துவமனையில எக்குத்தப்பான வசூல் என்பது செய்வதாக தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா இந்த அரசாங்கம் இதை பார்த்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஏற்பாடாக இருக்காது. இதை வைத்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய வேலையாக தான் தனியார் மருத்துவமனைகள் இதை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் அரசாங்கம் இதை உடனடியாக தலையிட்டு இதற்குண்டான கட்டணத்தை முழுவதும் அரசாங்கமே ஏற்க வேண்டும். தனியார் மருத்துவமனையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுறான்னு சொல்கிறீங்க, அப்போ அங்கே போகிறீங்க? தனியார் மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறீங்க? அரசாங்கமே இங்கே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குல்ல. வசதி இல்லைன்னா வந்து அரசாங்கத்தை முறையிட வேண்டியது தான். அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், தனியார் மருத்துவமனைக்கு யாரும் போகக்கூடாது. கொரோனா சிகிச்சை அரசு மருத்துவமனையை பார்க்கணும். அதுக்கு தரமான கட்டில் மேத்து சாப்பாடு வகையெல்லாம் கொடுத்தா யாரும் தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. இது குறித்து அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். தனியார் மருத்துவமனைகளை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளில் அமைச்சர்கள் பெருமக்களும் ஆளும் எதிர்கட்சி எந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து சிகிச்சை எடுத்தால் பொதுமக்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் மிகுந்த நம்பிக்கை அளிக்கும். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் மக்களுக்கு அரசாங்கம் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். மேலும் கொரோனா சிகிச்சையால் கொரோனா தொற்றால் மக்கள் மனநிலை பாதிப்படைந்த நிலையில் அவர்களுக்கு மனநல சிகிச்சைகளை அதிகமாக அளிக்கும் வகையில் மனநல மருத்துவர்களை ஒவ்வொரு பிளாக்குக்கும் நியமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கொரோனா தொற்று குறித்த பயமும் அச்சமும் மனக்கவலை நீங்கி மக்கள் நிம்மதியுடன் வாழ வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கொரோனா பாதிப்பில் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்கல, அதனால் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. தனியார் மருத்துவமனை என்ன பண்ணுறாங்க, கொரோனா வந்து பெருசாக சொல்லி காசு ஏகப்பட்ட காசு வசூல் பண்ணுறாங்க. அதே ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொஞ்சம் இம்பர் பண்ணாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஊட்டி ஏன் தனியார் மண்டலத்துக்கு போகிறாங்க? தனியார் மருத்துவமனை அதிக கட்டணம் வச்சுருக்கிற செய்தி உலாவிக் கொண்டு வந்துட்டுருக்குது. இந்த கொரோனா வியாதி நடுத்தர மக்கள் பாவன மக்கள் வயிற்று மக்கள் அனைத்தையும் பாதித்துருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ ஓரளவுக்கு வசதி படைத்தவங்க தனியார் மனைக்கு போனால் எல்லாரும் வந்து தனியார் மனைக்கு போக முடியாது. அதனால் அரசாங்கம் இந்த நிலையை இது அதிக கட்டணம் வச்சுருக்கிற அந்த தடுக்கணும்னா தனியார் மருத்துவமனைக்கு கொடுத்துக்கிற அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அரசே ஒன்று நவீனப்படுத்தி இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துகிற வழிமுறைகளை தேடி பாமர மக்கள் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத மாதிரி இந்த செய்தியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்காக மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் முடியலை. இப்போ வந்து இதை முடியலைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் போனாலும் அவங்களுக்கு பெட்டு போக்குவரத்து எதுவுமே கிடைக்கல. அதனால் சரி வசதி உள்ளவங்க ஏன் அங்கே போய் கும்பலில் போய் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக போயிடுறாங்க. ப்ரைவேட்டுக்கு போனோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்மக்கிட்ட வந்துட்டாங்க, இந்த நாளாக நம்ம வழி இல்லையா, கொஞ்சம் ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் அவங்க தமிழ் ஒவ்வொருத்துக்கும் தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க பில்லு கொஞ்சம் அதிகமாக போட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. இன்று தமிழக உலக அளவில் கொரோனா தொற்று என்ற கொடிய நோய் பரவி கொண்டிருக்கும் நேரத்தில் தனியார் மருத்துவமனையில் பொதுமக்களிடம் அதிக கட்டணம் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீய நோயை கட்டுப்படுத்துவதற்கு தனியார் மருத்துவத்துறையில் அதிகமாக கட்டணம் வசூலிப்பதை வன்மையாக கண்டிப்பதோடு அந்த மருத்துவத்துறையை சார்ந்தவர்களையும் மருத்துவமனையையும் தமிழக அரசு கண்டுபிடித்து சீல் வைத்து தக்க நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கவும்